Hi dear friends, welcome back to my channel. I have a kitchen tip for you. If you use it, we will use the maximum of it. We use it, அந்த பாலித்தீன் கவர்ல எல்லாம் போட்டு வச்சோம்னா நம்மளுக்கு அழுகிடும் இலையெல்லாம் நீர் பூத்த மாதிரி ஆயிடும் ஃப்ரெஷ்ஷா இதே மாதிரி எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் தான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன் ஒண்ணு இல்லைங்க இந்த மாதிரி ஒரு பெரிய நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க இதல நீங்க கீரைய ரெண்டா மூணா கூட பிரிச்சு வச்சுக்கலாம் உங்களுக்கு ஒரு நாளைக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி சுத்தி வச்சீங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் கூட நீங்க வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு வாரத்துக்கு ஒரு கட்டு வாங்குனீங்கன்னா அது ரெண்டா மூணா இந்த மாதிரி பிரிச்சு வச்சீங்கன்னா ரெண்டு மூணு நாளைக்கு நீங்க சமைச்சுக்கலாம் இந்த மாதிரி சுத்தி வைக்கும்போது அது வந்து அழுகாது மேலே எல்லாம் காஞ்ச மாதிரி ஆகாது நீர் பூத்தும் வராது இந்த மாதிரி சுற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிட வேண்டியது தான் தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான் நான் ஒரு நாலு நாள் கழித்து இது உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன் நான் மேக்ஸிமம் எப்பயுமே இது மாதிரி தான் வைப்பேன் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா இந்த மாதிரி சுற்றி வச்சு அப்புறம் எடுத்து நம்ம யூஸ் பண்ணோம்னா சுத்தம் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா இலையெல்லாம் தானாகவே உதிர்ந்து வரும் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இது 4 days ஆகிடுச்சு இன்னும் ரெண்டு மூணு நாள் கூட இதை வைக்கலாம் நல்லாவே இருக்கும் பழுத்த இலைலாம் எப்பயுமே எடுத்துருங்க அதை சேர்த்து சமைக்கக்கூடாது வயிறு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது பாருங்கள் இலையெல்லாம் எப்படி பொல பொலன்னு உதிருது ஒரு சின்ன குச்சி கூட இல்லாமல் ஈஸியாக எல்லாமே வந்துடும் ஒரு சின்ன குச்சி கூட நம்மளுக்கு கீரையில் வராது எவ்வளோ க்ளீனாக வருது பாருங்கள் இந்த டிப் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் டைம் கீரை வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எவ்வளோ க்ளீனாக வந்திருக்கு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்மளுடைய சுகந்தி ஸ்கூக்கிங் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க விஷிங் யூ ஹாப்பி குக்கிங்